ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் நெற்றியில் பொட்டு வைக்கிறது எந்த மாதிரியான அளவுக்கு சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்குது, அந்த மாதிரி நெற்றியில் பொட்டு வைப்பதற்குண்டான மகத்துவம் என்ன அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு ஒரு கேள்விக்குறியாக இருந்துகிட்டு இருக்கலாம். பொதுவாகவே ஆன்மீக சாஸ்திரப்படி, வாழ்வியல் சாஸ்திரப்படி நெற்றி பொட்டில், அதாவது நடு நெத்தியில், மைய நெத்தியில, இரண்டு புருவங்களுக்கு மத்தியில் வந்து பொட்டு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை எதனால் நமக்கு சாஸ்திரம் கற்று வச்சுருக்குது அப்படின்னா, சொல்லி வச்சுருக்குது அப்படின்னா, மனித உடலில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மனித உடலில் வந்து இருக்கக்கூடிய நாடி நரம்புகளோட முக்கியமான பகுதி குவியக்கூடிய, இணையக்கூடிய, தட்டி எழுப்பக்கூடிய அற்புதமான ஒரு சக்தி இந்த நெற்றி பகுதிக்கு இருந்துகிட்டு இருக்குதுங்க. தெய்வத்தை பொறுத்தளவுக்கு, ஆன்மீகத்தை பொறுத்தளவுக்கு, தெய்வ உருவத்தை பொறுத்தளவுக்கு சிவபெருமானுக்கு நெற்றியில் ஒரு கண் இருந்ததாகவும், அந்த நெற்றிக்கண்ணை திறக்கும் பொழுது, தேவைப்படும் பொழுது, அவசியப்பட்டால் அந்த நெற்றிக்கண்ணை திறக்கும் பொழுது மிகப்பெரிய அசாத்தியமான ஒரு அசாதாரண சூழ்நிலைகளும் அதே சமயத்தில் ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலைகளும் உருவாகும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சாஸ்திரங்கள், புராணங்கள் நமக்கு எடுத்து சொல்லியிருந்தாலும், சாதாரண மனுஷாலாக இருக்கக்கூடிய நமக்கு ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய பிரச்சனைகளை அர்ஜனை இல்லாமலேயே அப்புறப்படுத்தக்கூடிய பாக்கியம் உங்களுடைய நெற்றி பகுதியில் இருந்துகிட்டு இருக்குது. இரண்டு புருவங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த நெற்றியில் உங்களுடைய நாடி நரம்புகளில் இருக்கக்கூடிய நல்ல விதமான சக்திகள் கூடி குவியக்கூடிய அந்த நெற்றி பகுதியை நீங்கள் ஒரு முறை தட்டி எழுப்பும் பொழுது, அதாவது உங்களுடைய வலதுகை பெருவிர வலதுகை ஆள்காட்டி விரலாலோ அல்லது மோதிர விரலாலோ அந்த நெற்றி பொட்டை தொடும் பொழுது உங்களுடைய உடம்பில் வந்து ஒரு அதிர் சக்தி, அதாவது மின்காந்த சக்தின்னு சொல்லுவோம் இல்லையா, உங்களுடைய உணர்வில் இருக்கக்கூடிய, உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய, ஆள் மனதில் இருக்கக்கூடிய அற்புதமான எண்ணங்களை தட்டி எழுப்பக்கூடிய அற்புதமான சக்தி இந்த நெற்றி பொட்டுக்கு இருந்துகிட்டு இருக்குதுங்க. இது மட்டும் இல்லைங்க, பார்க்குறவங்க பார்வையில் இருக்கக்கூடிய தோஷ பார்வைகளை அப்புறப்படுத்தக்கூடிய அமைப்பும், சந்தோஷமான சூழ்நிலைகள் அதிகப்படுத்தக்கூடிய அமைப்பும், திருஷ்டி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து உங்களை கட்டி காப்பாற்றக்கூடிய அற்புதமான அமைப்பும் இந்த நெற்றி பொட்டுக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய ஆன்மீக தகவலை நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.